நீங்கள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திரவாரீர் நன்றியின் பலியை செலுத்திரவாரீர் நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர் நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திரவாரீர் நன்றியின் பலியை செலுத்திரவாரீர் நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர் பிரான்சிஸ்கன் சபை குருக்கள் பின்வரும் கருத்துக்களுக்காக திருப்பலி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றனர். மறித்த அந்தோனியம்மான் மலைப்பாட்டிற்காக ஆண்ட்ரூ குடும்பத்தினர், மறித்த சிஸ்டர் இன்னாசியாம், சிஸ்டர் ஃபவுஸ்டீனாம், ஃபாதர் ஆலிவர், சிஸ்டர் பால்பின் ஆண் மலைப்பாட்டிற்காக, மறித்து 13வது நினைவு நாளை கொண்டாடும் ஆந்தனி முத்து ஜெய், ரோஸ்மேரி ஆண்மலை பாட்டிக்காக, ஜான் குடும்பத்தினர், ரீகன் குடும்பத்தினர், ஜார்ஜ் குடும்பத்தினர், குமார் குடும்பத்தினர், குரூஸ் குடும்பத்தினர், சித்ரா குடும்பத்தினர். மறித்த ஜான் ஃபிலிப் ஆண்மலை பாட்டிக்காக அவருடைய 15வது நாள் நினைவு நாளை முன்னிட்டு ஜூட் ஆண்டனி குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றனர். மறித்த எஸ்பி அருளப்ப ராஜ் ஆண்மலை பாட்டிக்காக, மறித்த ஃபாதர் ஜேவியர் இருதயராஜ் ஆண்மலை பாட்டிக்காக, மிஸ்டிகா லூமினா நன்றியது திருப்பலியாக, ஹீதர் கோஸ்மா நன்றியது திருப்பலியாக, 3வது பிறந்தநாளை கொண்டாடும் மேவின் செபாஸ்டியனுக்காக, விஜயா டேனியல் நன்றியது திருப்பலியாக, ஏ நிவின் இன்ஃபன்ட்ராஜ்காக, வனிதா மேரி குழந்தைராஜ் நன்றியது திருப்பலியாக, எஸ்எக்கி வில்லியம்ஸ், இ லதா, எஸ்எக்கி ராஜ் நன்றியது திருப்பலியாக, 23வது பிறந்தநாளை கொண்டாடும் எஸ் ஜான்காக, செல்வம் ஜீனம் நன்றியது திருப்பலியாக, பிறந்த நாளை கொண்டாடும் நஸ்ரீன் ரஃபேலுக்காக, பெற்றோர் சிறப்பு கருத்துக்களுக்காக உடல் சுகம் வேண்டி எஸ் ஆரோக்கியராஜ் நன்றியது திருப்பலியாக, மற்றும் உடல் சுகத்திற்காக ஜார்ஜ் தாமஸ் குடும்பத்தினர் சிறப்பு கருத்துக்களுக்காக ஜான் ஆரோக்கியம், வெளிநாட்டு வேலை மற்றும் தாயகம் திரும்பவும், உடல் சுகத்திற்காக ஆந்தனி பால் மற்றும் டேவிட் டாகட் உடல் சுகத்திற்காக. இந்த கருத்துக்களோடு கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் மற்றும் இந்த நோயிலிருந்து இறைவன் நம் அனைவரையும் பாதுகாக்க பக்தியுடன் செபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவிய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இத்திருப்பலியில் தகுதியுள்ள முறையில் பங்கெடுக்க நம்மளுடைய பாவங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான துயமறையாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஆடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கலைத்து செல்வாராக. ஆமீன்.
உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்குகந்தவர்களாகிட உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றை பெவ் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யின எங்களாண்டவர் உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 48 இறைவசனங்கள் 1-15 முடிய. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார், தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது, மக்கள் மீது பஞ்சம் வரச் செய்தார், தம் பற்று ஆர்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார், மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர்! உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? இறந்தவரை உன்னத இறைவனின் சொல்லால் இறப்பினின்றும் பாதாளத்தினின்றும் எழச் செய்தீர், மன்னரை அழிவுக்கு உட்படுத்தினீர், மேன்மை மிக்கவர்களை பருத்த படுக்கையாக்கி வீழ்த்தினீர், கடுஞ்சொல்லை சீனாய் மலை மீதும் பழி வாங்கும் தீர்ப்பை ஒரேபு மலை மீதும் கேட்டீர், பழி தீர்க்கும்படி மன்னர்களை திருப்பொழிவு செய்தீர், உம் வழி தோன்றர்களாக இறைவாக்கினர்களை ஏற்படுத்தினீர், தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர், ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர், நாமும் வாழ்வது உறுதி. எலியா சூறாவளி சூழ மறைந்தார், எலிசா அவருடைய ஆவியால் நிறைவு பெற்றார். எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை, அவரை அடிபணிய வைக்க எவராலும் முடியவில்லை. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்தது. அவர் தம் வாழ்நாளில் அரியன செய்தார், இறப்பில் அவருடைய செயல்கள் வியப்புக்குரியவனாய் இருந்தன. இவை யாவும் கண்டும் மக்கள் மனம் மாறவில்லை. அவர்கள் கைதிகளாக நாடு கடத்தப்பட்டு மண்ணுலகெங்கும் சிதறடிக்கப்பட்ட வரையிலும் தங்கள் பாவங்களை விட்டு விலகவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக,
திரளான தீவு நாறுகள் களி கூர்வனவாக மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி, நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நெருப்பு அவர் முன் செல்கின்றது, சுற்றிலும் உள்ள அவர் தம் எதிரிகளை சுட்டு எரிக்கின்றது. அவர் தம் மின்னல்கள் பூ உலகை ஒளிர்விக்கின்றன, மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது. பல்லவி, நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவரில் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன, வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன, அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி, நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். உருவங்களை வழிபடுவோரும் சிலைகள் பற்றி பெருமை அறித்துக் கொள்வோரும் வெட்கத்துக்கு உள்ளாவர். அனைத்து தெய்வங்களே அவரை தாழ்ந்து பணியுங்கள். பல்லவி, நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 7-15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம், ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும், மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார், மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். அதாவது நாம் கேட்பதற்கு முன்னதாகவே இயேசுவுக்கு நன்றாக தெரியும் நமக்கு என்ன தேவை என்று. பிறகு எதற்காக நாம் கேட்க வேண்டும்? விவிலியத்தில், குறிப்பாக நற்செய்தியில்,
எந்த ஒரு அற்புதத்தை நாம் பார்த்தோம் என்றாலும் ஆண்டவர் இயேசு ஒரு குருடராக இருந்தாலும் முடக்குவாதமுற்றவராக இருந்தாலும் அவர்களிடம் அவர் கேட்கின்றார் உங்களுக்கு என்ன தேவை பார்வையற்றோர் நாங்கள் பார்வை பெற வேண்டும் என்று இப்போ இயேசுக்கு நன்றாக தெரியும் ஒரு குருடர் அவரிடம் வரும்பொழுது அவர் எதற்காக வருகின்றார் என்று இருந்தாலும் அவர் வாயிலிருந்து அந்த ஒரு வார்த்தையை இயேசு வர வைக்கின்றார் நான் பார்வை பெற வேண்டும் என்று அந்த குருடர் கேட்கும் பொழுது ஆண்டவர் இயேசு அவருடைய அந்த ஒரு விசுவாசத்தை பார்த்து அவரை குணப்படுத்துகின்றார் இறந்து போனவர்களாக இருக்கட்டும் நூற்றோ தலைவன் கூட ஆண்டவர் இயேசுவிடம் வந்த பொழுது அவன் வாய் திறந்து ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது அந்த ஒரு ஜபம் கேட்கப்படுகிறது ஆகவே ஆண்டவர் இயேசுவுக்கு நமக்கு என்ன தேவை என்று தெரிந்திருந்தாலும் நம் ஆண்டவரிடம் அதை வாய் திறந்து கேட்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது அதாவது நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது ஜெபத்தின் வழியாக கண்டிப்பாக ஆண்டவர் இயேசு அந்த ஒரு ஜெபத்திற்கு செவிசாக்கின்றார் ஆகவே ஜெபிப்பது என்பது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது இரண்டாவது இந்த நற்செய்தியில் நாம் அடிக்கடி சொல்கிற ஜெபம் பரலோக மந்திரம் இதில் குறிப்பாக இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்த பின்பு இயேசு சொல்கிறார் நீங்கள் பிறருடைய பாவங்களை மன்னிக்கும் பொழுது விண்ணகத் தந்தை உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் என்றால் நீங்கள் மன்னிக்காமல் இருந்தால் விண்ணகத் தந்தையும் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார் விவிலியத்தில் மிகவும் தெளிவாக எழுதியிருக்கிறது நீர் எந்த அளவையால் பிறருக்கு அளக்கின்றையோ அதே அளவையால் உனக்கு கொடுக்கப்படும் என்று என்னுடைய அளவையில் மன்னிப்பு அன்பு பாசம் இருந்தால் கண்டிப்பாக இவை அனைத்தும் எனக்கு திரும்பி வரும் என்னுடைய மடியில் இவை அனைத்தும் போடப்படும் என்னுடைய அளவையில் வெறுப்பு பகைமை மன்னிக்காத மனப்பான்மை இருந்தால் அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் திரும்பி கிடைக்கும் ஆகவே எந்த அளவையால் நாம் அளக்கின்றோமோ பிறரை மன்னிக்கும் பொழுது நமக்கு மன்னிப்பு கிடைக்கும் பிறரை அன்பு செய்யும் பொழுது நமக்கு அன்பு கிடைக்கும் என்பதை மறந்து விடாமல் நாம் ஆண்டவரிடம் ஜெபித்து குறிப்பாக பிறரை மன்னிக்கும் மனப்பான்மையை நாம் பெருக்கிக் கொள்வோம் ஆமீன் நமது பங்கின் பாதுகாவலர் புனித செபஸ்தியார் அம்மை மற்றும் பலவித கொடிய நோய்களிலிருந்து நமக்கு விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தருபவர் ஆகவே இந்த தருணத்தில் இந்த கொரோனா தொற்று நோய் பரவிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் அவருடைய பரிந்து பேசுதல் வழியாக இறைவன் அனைவருக்கும் உடல் சுகத்தையும் இந்த நோய் நம்மிடமிருந்து சமுதாயத்திலிருந்து நீங்கிவிட செபிப்போம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே நிறைவாழ்வின் ஊற்றாகவும் அனைத்திற்கும் காரணமாக இருக்கும் நம் இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவும் புனிதர்களின் பரிந்துரையாலும் நம்மை மீற்ற வானக தந்தையிடம் நமது மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம் புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும் எங்கள் நாட்டு தலைவர்கள் மற்றும் சமூக தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம் பணம் பதவி அதிகாரம் ஆகியவற்றிலிருந்து தங்களை விடுவித்து அன்பிலும் பெருநல சேவையிலும் தங்களை ஈடுபடுத்த அவர்களை ஆசீர்வதிக்குமாறு இறைவாமை மன்றாடுகிறோம் புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும் ஏழ்மை வறட்சி பிணி முதுமை மற்றும் அநீதியின் கொடுமையினால் துன்பப்படும் எல்லா மக்கள் மீது முது கருணை கண்ணோக்கி இந்த அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் விடுபடவும் மக்களை தூண்டியருளை இறைவாமை மன்றாடுகிறோம் செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும் உடல் நோயினால்
குறிப்பாக கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், மன நோயினால் வருந்துவோர், தனிமையில் இருப்போர், தளர்வுற்றோர் அனைவரையும் உமது அன்பின் ஆதரவால் தேற்றி அருள உம்மை மன்றாடுகிறோம். புனித செபஸ்டியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். இவ்வுலக பிடியிலிருந்து விடுபட்டு உம்மை இழைப்பாரும் எங்கள் சகோதர சகோதரிகள் மீது உமது பேரின்ப ஒளி வீசவும் அவர்களது பெரிவால் துன்புறும் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் இறைவாமை மன்றாடுகிறோம். புனித செபஸ்டியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். ஜெபிப்போமாக. எல்லாமல்ல தந்தையே, பல வகை நோய்களினால் வருந்தும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக வேத சாட்சியான புனித செபஸ்தியார் வழியாக சமர்ப்பித்த எங்கள் மன்றாட்டுக்களுக்கு செவி சாய்த்தருளும். உம்மகன் தனது பாடுகளினால் கீழ்ப்படுதலை துய்த்துணர்ந்து நிறைவுள்ளவராக முடிவில்லா மீட்பின் காரணமானது போல எங்கள் வாழ்வில் நிகழும் துன்பங்களும் சோதனைகளும் எங்கள் மீட்பிற்கும் நிறைவாழ்விற்கும் உதவுகின்ற அருட்சாதனங்கள் என்பதை உணர்ந்து வாழ உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்தே தருவேன் உமக்கு காணிக்கை. இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருள் என்னோடு இணைத்து தருகின்றேன். என்னோடு இணைத்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தா, என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தா, என்னையும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவாம், மக்கள் இனத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாக மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவு படாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவாம், தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினராகவே. வானதூதர், முதன்மை வானதூதர், அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோரும்
வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்வதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர் உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா வானக தந்தையே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்ற ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம் உம் திருமுன் நின்று ஜெபிப்பதற்காக எங்களை அழைத்ததற்கு நன்றி இயேசுவை கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பரிசுத்தாவியானவர் ஆசீர்வதிக்க உம்மை வேண்டிய நம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஏனி ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொதுநிலையினர் ஆண்டவரே இன்று திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் முகந்தவராயிருந்தோர் புனித செபஸ்தியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றி வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பக்தியுடன் கைகளை விரித்து ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறவும் யாதொரு கவலையும் இன்று நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விற்று செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்கள் தவறுகளை பாராமல் எங்களுடைய விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமென் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியே அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களையும் நம் பாவங்களையும் போக்கும் ஆண்டவர் இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும் திருப்பலி திருவிருந்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஆன்மீக திருவிருந்தில் இயேசுவை பெற புனித அல்போன்ஸ் லிகோரியாரின் ஜெபம் என் இயேசுவே நீர் திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே பிரசன்னமாயிருக்கிறீர் என்று விசுவசிக்கின்றேன் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட உம்மை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன் அருட்சாதன திருவிருந்தில் உம்மை பெறுவதற்கு பசித்தாகம் கொண்டவனாய் இருக்கின்றேன் ஆனால் இப்பொழுது அத்திருவிந்தில் உம்மை பெற என்னால் இயலாததால் ஆன்மீக முறையிலாவது என் ஆன்மாவை ஊட்டியருளும் திருப்பலி திருவிருந்தில் உம்மை பெறுகின்ற போது உண்டாகும் உமது ஐக்கியத்தை போல் இப்பொழுது என்னையே உம்மோடு முழுமையாக இணைக்கின்றேன் உம்மை விற்று என்றும் நான் பிரிய விடாதேயும் ஆமேன் Thank you.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திரு உணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகிறது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து குணம் பெற்று நலமோடு வாழ நமது பாதுகாவலர் புனித செபஸ்தியாரை நோக்கி மன்றாடுவோம். ஓ புனித செபஸ்தியாரே, எங்கள் நித்திய மன்னரின் பிரமாணிக்கமான போர் வீரரே, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளிலும் இறப்பிலும் உயிர்ப்பிலும் மீட்பின் வல்லமையை அடையாளம் கண்டுகொண்ட நீர் சவால்கள் நிறைந்த காலத்திலும் துணிவுடன் இருந்தீர். இறை வார்த்தை என்னும் வாழால் என்றும் ஊடுருவப்பட்ட நீர் உமது எதிரிகளுடைய வாள்களின் ஊடுருவலால் ஏற்பட்ட வலியையும் தாங்கிக் கொண்டீர். இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய நீர் பலவித கொள்ளை மற்றும் தொற்று நோய்களால் உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களையும் குணப்படுத்தினீர். உமது குணமளிக்கும் வல்லமையை பல சூழ்நிலைகளில்
பலருடைய சாட்சியத்தால் அறிந்திருக்கின்றோம். உலகிலுள்ள பல மக்களையும் எங்களையும் கொடிய மரணங்களிலிருந்தும் அச்சுறுத்தும் நோய்களிலிருந்தும் பாதுகாத்து அவர்களை குணப்படுத்தி இரக்கமிக்க இறைவனோடும் இயற்கையோடும் அயலாரோடும் ஒப்புரவாக்கியிருக்கின்றீர். ஓ எங்கள் தெய்வீக மருத்துவரின் உண்மை சீடரே, இப்போது கொரோனா தொற்று நோயால் கொடுமையாக பாதிக்கப்பட்ட உமது பக்தர்களை கண்ணோக்கி அருளும். இதனால் உயிர்களையும் உறவுகளையும் இழந்து மற்றவிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் நலிந்தவராக இருக்கின்றோம். எனினும் உம்மை போல இந்த உலகத்தை நம்புவதை விட ஆண்டவரை நம்புவதே நலம் என அவரிடம் சரணடைகின்றோம். ஏனெனில் அவரே எங்கள் வாழ்வின் முதலும் நிறைவுமாக இருக்கின்றார். ஓ எங்கள் கிறிஸ்துவ விசுவாசத்தின் மறை சாட்சியே, தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை பராமரிக்க தங்கள் உயிரையே பணயம் வைத்து தொண்டாற்றுகின்ற நல்லவர்களை நன்றியுடன் நினைக்கின்றோம். அவர்கள் நலமுடன் வாழ அவர்களை ஆசீர்வதிக்க உம்மை வேண்டுகின்றோம். எங்களுடைய விசுவாசத்தை திடப்படுத்தி சுவாசத்தை சீர்படுத்தும். எங்கள் அயலாரை மதிப்போடும் மாண்போடும் ஏற்றுக்கொள்ள எங்கள் அன்பை தூய்மைப்படுத்தும். மூவொரு இறைவனின் அரசு எங்களில் மலர இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டியது போல் உண்மையான உள்ளத்துடன் எல்லாரோடும் ஒருமனப்பட்டு வாழ அருள் புரியும். ஆமென். கிறிஸ்துவின் உன்னத மறைசாட்சியும் துன்புறுவோரின் தவற நம்பிக்கையுமான புனித செபஸ்தியாரே, நாம் இறைவனுக்கு சேவை செய்ய எங்களுக்கு நல்ல உடல் நலத்தை தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மன்றாடுவோமாக. எங்கள் மீட்பராகிய இறைவா, எங்கள் உலகத்தை அச்சுறுத்தும் உயிர்கொல்லியாகிய கொரோனா தொற்று நோயினாலும் அதனுடைய பயத்தினாலும் அல்லலரும் உமது மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உமது மறை சாட்சியான புனித செபஸ்தியாரின் பரிந்துரையால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் வாட்டி வதைக்கும் இந்த நோயிலிருந்து எங்களை காப்பாற்றி என்றும் உமது இரக்கத்தை அனுபவித்து உமது மீட்பின் கருணையில் மகிழ்ந்து நலமோடு உமக்கு தொண்டாற்ற அருள் புரியும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாமை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை ஆசீர்வதித்து எல்லாவித தீங்குகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றி நிலை வாழ்விற்கு நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இறைவனை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்த முது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமை எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு
நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமென். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். நன்மையே உருவான இறைவன், நமக்கு தம் அருளை அளித்து ஆசிரை பொழிந்து எல்லா தீமைகளின் நின்றும் நம்மை காத்தருள்வாராக. ஆமென். புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் அசிசியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிளாரம்மாளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்.